போதைப் பொருட்களை தடுக்க அரசு முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு தேசிய உடற்கட்டமைப்பு சங்கத்துடன் இணைந்து மதுரையில் 2 நாட்கள் தேசிய ஆணழகு போட்டியை நடத்த இருப்பதாக கூறினார். தற்போதைய காலகட்டத்தில் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு தேவைப்படுவதாகவும் சென்னையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நடத்தி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திரைப்படத்தின் மூலமாக இதன் பாதிப்புகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கலைஞர்களுக்கு இருக்கிறது என்றும் போதைப் பொருட்களை தடுக்க தமிழக அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள நகராட்சி பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. கோவில்பட்டியில் உள்ள பங்களா தெரு நகராட்சி ஆரம்ப பள்ளி, ஸ்டாலின் காலனி நகராட்சி ஆரம்ப பள்ளி, காந்திநகர் நகராட்சி ஆரம்ப பள்ளி ஆகிய 3 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் 316 மாணவர்கள் பயன்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பங்களா தெருவில் உள்ள நகராட்சி ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற விழாவில் நகர்மன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் நகராட்சி ஆணையர் ராஜாராம், நகராட்சி ஊழியர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், பள்ளி கல்வித்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தூர் அருகே மின்கம்பத்தில் டெம்போ லாரி மோதி விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குளித்துறை அருகே ஆத்துக்கடவு பகுதியில் உள்ள செங்கல் சூளைக்கு அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு டெம்போ லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே சென்ற வாகனம் செல்வதற்காக திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ வாகனம் அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் மின்கம்பம் சரிந்தது. உடனடியாக லாரி ஓட்டுநர் டெம்போவில் இருந்து குதித்து அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனால் குளித்துறை சுற்றுவட்டார பகுதிகள் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே சொத்து பிரச்சனையில் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. மாத்தூர் அருவங்கால் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவருடைய மனைவி சகுந்தலா தனது தந்தை சொத்துக்களை முருகேசன் அவரது சகோதரிகளுக்கு பிரித்துக் கொடுப்பது தொடர்பாக சகுந்தலாவிற்கும் முருகேசனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2020 சகுந்தலாவை முருகேசன் கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு இயற்கையாக இறந்து விட்டதாக நாடகம் ஆடியுள்ளார். ஆனால் சகுந்தலாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர் கழுத்தை நெறித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து முருகேசனை போலீசார் கைது செய்த நிலையில் வழக்கு விசாரணை புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சொத்து பிரச்சினைக்காக மனைவியை கொலை செய்த முருகேசனுக்கு ஆயுள் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சத்யா தீர்ப்பளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஹோமியோபதி மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. பொன்னேரி ஹரிஹரன் பஜார் வீதியில் ரஃபேலா ஹோமியோபதி மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிஷப் விமல்ராஜ், மருத்துவமனை மருத்துவர் மற்றும் மருத்துவமனை முதல்வர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பதி அருகே உள்ள வெங்கடகிரி கிராமத்தில் கிராம காவல் தெய்வமான போலேரம்மனின் திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. விநாயகர் சதுர்த்தி விரதத்தில் துவங்கும் இந்த திருவிழா 2 வாரங்கள் நடத்துவது வழக்கம். இந்த திருவிழாவிற்கு வெங்கடகிரி கிராம மக்கள் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலிருந்தும் 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவை காண திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிறைவு நாளன்று விடியற் காலை முதல் ஆலயம் முன்பு திரண்ட பக்தர்கள் பிரம்மாண்ட அம்மனின் களிமண்ணால் ஆன சிலை வைத்து பூஜைகள் செய்தனர். சிலையிலிருந்து களிமண்ணை அகற்றி அந்த மண்ணை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடிநீர் தொட்டிக்குள் விழுந்த காட்டெருமையை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். வால்பாறை அருகே உள்ள வில்லோனி டாப் டிவிஷன் பகுதியில் நுழைந்த காட்டெருமை ஒன்று அங்குள்ள தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து வெளியேற முடியாமல் தவித்தது. அதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர்.
அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அவர்கள் தண்ணீர் தொட்டியில் பக்கவாட்டு சுவரை இடித்து 15 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காட்டெருமையை பத்திரமாக மீட்டனர். கரூர் மாவட்டம் புலியூர் அருகே அறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் எஸ் விஜயபாஸ்கர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்று எப்படியாவது பதவியை பிடித்துவிட வேண்டும் என கனவு காண்பதாக விமர்சித்தார். மேலும் எக்காரணத்தை கொண்டும் சசிகலாவுடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது தேவைப்பட்டால் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் சந்திப்பேன் என கூறி வருகிறார் என விமர்சித்தார்.